இப்போ ஒரு இதுனா டெம்ப்ளேட் இருக்குது, கச்சத்தீவை மீட்போம், மீட்டுருவியா? ஒரு பெண் ஐடி எம்ப்ளாயி வீட்டில் 1300 கிலோ கஞ்சா எடுக்கிறாங்க, 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ இல்லை 1300 கிலோ. ஜாஃபர் சாதிக் விஷயம் என்னென்னா, வெறுமனே இந்த மாதிரி உள்ள கடத்துறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சூடாக விட்டுருந்த கடத்துறது வந்து மிகப்பெரிய குற்றம். இவங்க கச்சத்தீவு கச்சத்தீவுனா ஏய் தெரியும்யா, அதான் திமுக தானே இது பண்ணிச்சு, காங்கிரஸ் 20-25 வருஷமாக தான் தெரியுமே, 75லேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. பிஜேபி வழக்கமாக டிஎம்கே எதிர்க்கணும், ஆனால் என்னமோ தெரில அவங்களோட கைகோத்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய பிரச்சாரமும் சரி திமுகவுடைய விஷயங்களை பெருசாக கேட்கல. எடப்பாடின்றவரை மட்டும் கார்னர் பண்ணி இவர் உறுதி இல்லை, உறுதி இல்லாத தலைவர்னா திமுகவில் இவர் சொல்கிற பேச்சுலாம் கேட்டாங்களா? ஸ்டாலின் சொல்லலாம். சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்னா இல்லை, பிஜேபி கூட முடிந்தது தான், நாங்கள் 2026 தனியாக தான் நிற்போம் அப்படின்னு முடிவெடுத்து போனாங்கன்னா உண்மையிலே ஸ்ட்ராங் லீடர்னு சொல்லலாம். கருணாநிதியாக இறங்கி போயிருக்காரு, 234 தொகுதியில் பாதிக்கு பாதி காங்கிரஸ் கொடுத்து நின்று வரலாறுலாம் இருக்கும். புதுசாக டக்குன்னு உடச்சிட்டு வந்த மூப்பனாருக்கு 50க்கு மேலே சீட்டை கொடுத்த காலம் அது அரசியலில் எல்லாமே சகஜம். சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்முடன் இருந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் எடிட்டர் இன் சீஃப் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகுது அதிகமாக இருக்குது, நியூஸுமே அதிகமாக நம்ம பார்க்க முடியுது, இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? கஞ்சா அடிக்கிறவங்க ஒரு முக்கிய காரணம், இது ஒரு பார்ட்டு. என்னென்னா போதைக்கான ஜனங்களை கொண்டு போகிற இது இருக்குல்ல, அது அரசாங்கத்துக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது. என்னென்னா 80களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மது அருந்துன்றது எங்கேயோ ஒரு இடம் இருக்கும், ஒரு 90களில் கூட ஓரளவுக்கு அப்படியே இருந்தது. அரசாங்கமே மது விற்க ஆரம்பித்தோன்னே மது போதைன்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. மது அருந்தாதவர்கள் தான் ஒரு விசித்திரமாக பார்க்குற இதெல்லாம், தண்ணி அடிக்க மாட்டியா அப்படின்ற அளவுக்குலாம் வித்தியாசமாக பார்க்குறதெல்லாம் மாறிடுச்சு. இந்த கலாச்சாரம் அதிகமாக பரவ பரவ போதைனா ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி, அப்போ மது போதை எடுத்துக்கிறவங்க ஒரு பார்ட்டுன்னா அதை தாண்டி மற்ற போதைன்னு, அதே மாதிரி சிகரெட்டு பிடிக்கிறவங்க வந்து ஒரு வகை, சிகரெட்டு பிடிக்கிறவங்களையே வந்து கஞ்சா அடிக்கிறவங்க ஒரு வகையாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க, ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதை தாண்டி இப்போ பார்த்தா கஞ்சான்றது வந்து ரொம்ப சாதாரணமாக, சிகரெட்லாம் ஒரு சாதாரணம், கஞ்சான்றது ரொம்ப இதுன்ற மாதிரி போயிடுச்சு. இது ஒரு பக்கம்னா மெத்தப்பட்டைன் அப்படின்ற இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், செயற்கையாக கெமிக்கலாக உருவாக்கப்படுகின்ற அந்த போதைப் பொருட்கள். நீங்கள் வந்து இப்போ கஞ்சா வந்து அடிக்கிறவனுக்கு உடம்புல இருக்கிறது ஒரு மாதிரி வீக் ஆகும், கொஞ்ச நாளில் அவனை சரி பண்ண கூட செய்யலாம். மதுவுக்கு அடிமையானீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீண்ட கால இதில் நீங்கள் இதானீங்கன்னா தான் ரொம்ப அடிமையாவீங்க, அப்பப்போ அடிச்சுட்டு இது பண்ணுறவங்க கூட பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டான், இந்த மாதிரி அடிமையானவனே சரி பண்ணலாம். ஆனால் அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸில் போகிறவங்க கொஞ்ச நாள்லேயே அதுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிடுவாங்க, அவங்களால எதுவுமே இது பண்ண முடியாது. நீங்கள் கேட்டீங்க கஞ்சாவுக்கு அடிமையாகிற இளைஞர்கள்னு, கிடையாது, அதை தாண்டி போயாச்சு. எல்எஸ்டி, இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு, இந்த மெத்தப்பட்டை, இந்த மாதிரி இதில் அதிகமாகிடுச்சு. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, 2 பசங்க சாலையில் உட்காந்து உருண்டு கிடப்பாங்க, ஏதோ சரக்கு அடிச்சுட்டு கிடக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண ஜனங்களுக்கு சரக்குலாம் அடிக்கல, வேறு ஏதோ ஒரு யூஸ் பண்ணியிருக்கானுனா ஆம்புலன்ஸ் ஆரோக்கியத்துக்காக போலீஸ் ஆரோக்கியத்துக்குள்ளே அவனுங்க எழுந்திரிச்சு போயிடுவானுங்க. அப்போ இதெல்லாம் மேற்கோள் காட்டி இன்னைக்கு கூட ஒரு தினமலரில் ஃபஸ்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு. அதனால் இளைய சமுதாயம் பல காலகட்டங்களில் பல வகையில் கடந்து வந்திருக்குது, இதுக்கு வந்து பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ரெண்டு கழகங்களுமே இதை பற்றி கவலைப்படல, அரசாங்கமே சாராயம் வித்தா என்ன ஆகும், அதில் வந்து இவ்வளோ தான் விக்கி இவ்வளோ இது பண்ணணும்னு அவங்க கோட்டா நிர்ணயிக்கிறது, அப்போ கோட்டா நிர்ணயிக்கும் போது யார்கிட்ட யார் வாங்கி குடித்தா என்னன்றதெல்லாம் போயிடுச்சு. குறிப்பிட்ட டைம் தான் அப்படின்றதெல்லாம் தாண்டி 24 hours அளவுலாம் சமூக விரோத செயல்களாக மாறிப்போச்சு. கஞ்சா புழக்கன்றது அங்கங்கே இருந்தது, கஞ்சாவுக்குள்ள கிங் பின்ஸ் பலர் உருவாகி அரசியல் ரீதியாக காவல்துறை மற்ற இதில்ன்னு செல்வாக்கோட விற்கிற ஏற்பாடு தனியாக, அது மூலயமா பெரிய அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ காவல்துறைக்கும் உடந்தை பின்ன இல்லாமல் எப்படி விற்க முடியும்? ஓகே, அவங்க தானே கட்டுப்படுத்த வேண்டிய ரோலே அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. காவல்துறை இருக்குது, காவல்துறையை தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் தனியாக இருக்குது, என்ஐபி பிஇடபிள்யூன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் சேர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்களுக்கு பெரிய இப்போ என்சிபி மாதிரி இங்கே என்ஐபி இருக்குது, அவங்களுக்கு பெரிய இது தொடர்பு இருக்குது, அதாவது கட்டுப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் யாரும் இங்கே அதெல்லாம் மீறி தானே நடந்துகிட்டு இருக்குது, பிடிக்கிறாங்க காமிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு கணக்கு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, தவிர முழுமையான ஒரு பெரிய கிங் பின்னை பிடிக்கிறது பெரிய அளவில் பண்ணுறன்றது இல்லை. இதோடைய விளைவு என்னன்னு பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு ஜாஃபர் சாதிக் மாதிரி பெரிய பெரிய கிங் பின்கள் உருவாகி 3-4 வருஷமாக இங்கேருந்து வெளிநாடுகளுக்கே ட்ரக்ஸை கடத்துகிற, இந்தியாவுக்கு பெருமை தேடி தருகிற ஒரு செயலை செஞ்சிட்ருக்காரு, சிக்கியிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பெரிய அளவில் மெத்தப்பட்டைன்லாம் சப்ளை பண்ணதா அவரே வாக்குமூலம் கொடுத்ததா என்சிபிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வகையான போதைகளுக்கு இப்போ இளைஞர்கள் ஆட்பட்டு கிடக்குறாங்க. ஒன்று வந்து டாஸ்மார்க் மது வகைகள், அதனால் வந்து நீங்கள் அன்னைக்கு
ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்களாக இருந்து குடிக்க ஆரம்பித்தவங்க இன்றைக்கி முற்றிலும் முடங்கி போய் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்ப வன்முறை இந்த மாதிரி இது. இன்னொரு பக்கம் கஞ்சான்றது வந்து முற்றிலும் இளைஞர்களை சீரழித்து வன்முறையில் அதிகமாக ஈடுபடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் வசதி இருக்கிறவன் இல்லாட்டி இந்த மாதிரி இதை மெத்தப்பட்டேன் வாங்கி பழகப்பட்டவன் இந்த சிந்தட்டிக் இது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது தனியாக அது ஒரு வகை மேல்தட்டு வர்க்கம், கொஞ்சம் மிடில் கிளாஸு மாணவர்கள், நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறவங்க இவங்கெல்லாம் டீசெண்டாக கஞ்சா அடிக்க மாட்டேன், சிரட் அடிக்க மாட்டேன், ஆனால் இதை யூஸ் பண்ணுவேன் இந்த பப்பில் பாரில் இதன் மூலிமா போய்கிட்டு. இந்த மாதிரி மூன்று வகையான போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஊடுருவி கிடக்குது. முதல் வகையான மது வகைகளை குடும்பத்தினரை ஏற்றுக்கிட்ட நிலைமையும் நம்ம பார்க்குறோம். சரக்கு அடி, தண்ணி அடி, வீட்டில் வந்து அடி, எதுக்கு பாரில் அடிக்கிறேன், நானே உனக்கு ஏதாவது சைடிஸ் பொறிச்சு தரேன், அடிச்சுட்டு கம்முன்னு பார்த்துக்குவோம், உடம்பு வலிக்குதா உனக்கு அடி, வாரத்தில் 2 நாள் அடி, 3 நாள் அடி, இப்படிலாம் பெண்கள் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. இது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய இதுவாக மாறியிருக்கு, பெரிய மோசமான ஒரு நிலைமை. இனி வரும் தேர்தல் அறிக்கையில் இதையும் எதிர்பார்க்கலாம், கஞ்சா ஒழிப்போம், ட்ரக்ஸை ஒழிப்போம் சொல்லிட்டு கொடுக்கலாம்ல, கொடுக்குறாங்களா அப்புறம் என்ன, அதை வறுமையை ஒழிப்புன்றாங்கள அந்த மாதிரி எல்லாத்தையும் டெம்ப்ளெட்டு. இப்போ ஒரு இதுனா டெம்ப்ளெட் இருக்குது, கச்சத்தீவை மீட்போம், மீட்டுருவியா வாய்ப்பு வருஷம் வருஷம் அந்த இது செட் பண்ணும்போது தேர்தல் அறிக்கையில் அதை போடு இதை போடு. அப்புறம் வேறு என்ன ஆகுது, கச்சத்தீவை மீட்போம் போன வருஷம் போட்டோம், அதையும் எடுத்து போட்டுக்கப்பா, வறுமை ஒழிப்போம் அதையும் போட்டுக்கோ, இதை பண்ணுவோம், நீட்டு ஒழிப்போம் போடுறாங்கல்ல ஒழிச்சிருவீங்களா, அந்த மாதிரி இதையும் போட்டுக்குவாங்க. இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாமே, இதுக்கு சொல்யூஷன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்யூஷன் வந்து கடுமையான நடவடிக்கை, ப்ளஸ்ஸு இதில் இருக்கிற பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை கட் பண்ணணும். அரசியலில் இருக்கிறவங்களும் காவல்துறையில் இருக்கிறவங்களும் இது மிகப்பெரிய தீமை, சமுதாய தீமைன்றதை கடுமையாக உணரணும். நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி துணை போகிறவங்க தயவுசெய்து அதை விட்டுட்டு நேர்மையான அதிகாரிகள் கையில் இந்த மாதிரி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிற பொறுப்புகள் வழங்கப்படணும். இன்னொன்று, கடுமையாக அதிகாரிகள் தங்கள் இதை உணர்ந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், இது சமுதாயத்தை சீரழிக்குது அப்படின்ற உணரணும். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இங்கே சூளமேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண் ஐடி எம்ப்ளாயி வீட்டில் 1300 கிலோ கஞ்சா எடுக்கிறாங்க. 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ இல்லை, 1300 கிலோ. அது இடத்தையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்த அடைச்சிக்கும், அந்த ஸ்மெல்லு ஒரு 3 வீடு அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். எப்படி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க? 1300 கிலோனால் ஒரே நாளில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இன்னொன்று, 1300 கிலோ கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா இவங்க எங்கேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க? 5 கிலோ 10 கிலோன்னு அவங்க வியாபார விருத்தி இருக்குல்ல, ஆரம்பித்து தான் 1300 கிலோ வந்து நிற்கிறாங்க. இந்த 1300 கிலோ எப்படி உள்ளே வருது, எப்படி அதை வெளியில் கொண்டு போக போகிறாங்க? இது ரெண்டுமே வந்து போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு ஆர்ஜின்னா எதை சொல்லுவோம், கஞ்சா எங்கேருந்து வருது? ஆக்சுவலி ஆந்திரா அந்த சைடில், ஆந்திராவில் இங்கே தேனி, இது வெளிநாடுகள்லேருந்து கூட கொண்டு வராங்க. இப்போ வெளிநாடுலேருந்து உலர் கஞ்சா, உயர் ரக கஞ்சா, உலர் கஞ்சான்னு கொண்டு வந்து நம்ம நார்த்து அடிஷ்னல் அஸ்ராகார் தலைமையிலான டீமு பிடிச்சாங்க சமீபத்தில். அது தாய்லாந்துலேருந்து இங்கே வருது, எங்கே திருச்சி கொண்டு வராங்க, திருச்சியிலேருந்து பஸ்ஸு மூலயமா சென்னை கொண்டு வராங்க. சென்னையில் இங்கே ஒரு பிரியாணி கடை சத்தியம் தேட்டர் பக்கத்தில், அங்கே வச்சு மாத்திரதா இது பண்ணுறாங்க. இவங்க திருச்சியிலே பிடிச்சிருக்கலாம், வேணாம் இது வரட்டும் அப்படின்ட்டு எங்கெங்கே போகுது நெட்ஒர்க்குன்னு பார்க்குறாங்க. திருச்சியிலேருந்து அவர் ஆம்னி பஸ்ஸில் தான் சென்னை கொண்டு வராரு. இங்கே வந்துட்டு அவர் வாட்ஸ்அப் காலில் தாய்லாந்தில் இருக்கிற மெயின் கிங் பின் அவருக்கு பிரபாகர் ஏதோ பேசுகிறாரு. அவர் வந்து அவங்க அப்பா இங்கே இருக்கார், 65 வயசு அவருக்கு, இன்னொருத்தர் 2 அசோசியேட்டுங்க சொல்கிறாரு, அவங்கள்ட்ட கொடுங்கணும். எங்கே வச்சு மாற்றணுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி கடை, பிரியாணி கடையுடைய அந்த மேலாளர் எல்லாருமே சம்மந்தப்பட்டு அந்த இது மாற்றப்படுது. மாற்றும்போது எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய ஆப்ரேஷன். இந்த மாதிரி வெளியிலேருந்து வருது, ஆந்திராலேருந்து வருது, தேனியிலேருந்து கூட கஞ்சா கடத்தப்படுது, வெளி மாவட்டங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறது எல்லாமே நடக்குது. இது நடக்கும்போதே இன்றைக்கி அறந்தாங்கில ஆஷிஷ் ஒரு 125 கிலோ, அது ஒரு பெரிய போதைப் பொருள், ஒரு இறால் பண்ணை உரிமையாளர் பதுக்கி சிக்கியிருக்காரு, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய வியாபாரம் மாதிரி, கொக்கைன் 28 கோடி ரூபா மதிப்புள்ள கொக்கைன் துபாயிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னை மூலிமா ராஜஸ்தான் கடத்துறதுக்கு அவன் மெயினான ஒரு ஆள், அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் அவனை தகவல் பேரில் அந்த சென்னை ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து பெரிய லாபகரமான தொழில், பெரிய அளவில் பண்ணலான்றதளவு போகுது. ஜாஃபர் சாதி விஷயம் என்னென்னா, வெறுமனே இந்த மாதிரி உள்ளே கடத்துறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சூடாக பெற்றின கடத்துறது வந்து மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நம்ம நாட்டு வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றது வந்து பிடிச்சாங்கன்னா இங்கே நம்மளோட முடிஞ்சிடும். இங்கேருந்து நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு போகும்போது அவங்க நாட்டு அந்த உளவு அமைப்புகள், அவங்க நாட்டுடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, இவங்க எல்லாமே நடவடிக்கைகளை இறங்குவாங்க. அப்படி தான் அமெரிக்காவும் இப்போ இறங்கியிருக்கு, நியூசிலாண்டும் மற்றவங்களும் இறங்கியிருக்காங்க. ஜாபர் சாதி விவகாரம்
இதனால் பெரிய விவகாரமாக மாறும். அவருக்கு யார் யார் உதவுனாங்களோ அவங்களும் சேர்த்து சர்வதேச லெவலில் விசாரணையில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு. மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிறுபான்மையர் மக்களை குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார். எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்வினையும் ஆட்சியிருந்தாங்க. எதிர்வினை ஆட்சியிருந்தும் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? வேலை என்னன்னா, எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை தூக்கிட்டு வருவாங்க. அந்த புல்வாமா தாக்குதல், பாகிஸ்தான் பிரச்சனை, இந்த தடவை ராமர் கோயிலில் வந்து பெரிய ஒரு இதுவாக மாற்றலான்னு பார்த்தாங்க. பெரிய அளவில் அதுக்கு வரவேற்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ஒரு இது பண்ணுறாங்க. இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சுன்றது வந்து பாஜகவுடைய ஆரம்ப கட்ட தலைவர்கள், கீழ்மட்ட தலைவர்கள் மற்றவங்க இருப்பாங்க, இவங்களும் ஆரம்பத்தில் பேசி வந்தாங்க. ஆனால் வந்து பிரதமர் அப்படின்ற பதவியில் இருக்கும்பொழுது அதை பெரிதாக பேச மாட்டாங்க. ஃபஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இங்கே கச்சத்தீவு பிரச்சனை தூக்கிட்டு ஓடியிருந்தாங்க. கச்சத்தீவு பிரச்சனை சர்வதேச பிரச்சனை. ஆனால் திடீர்னு வந்து கருணாநிதி கொடுத்துட்டாரு, டிஎம்கே கொடுத்துச்சு, காங்கிரஸ் கொடுத்துச்சு, நீங்கள் பெருசாக நட்டால் ஆரம்பித்து இங்கே இருக்கிற எல்லாரும் வரைக்கும் சாதாரண தலைவர் வரைக்கும் பேசினாங்க. ஒரே நாளில் அந்த பிரச்சனை ஏதோ இன்றைக்கி தான் கண்டுபிடிச்ச மாதிரி பெருசாக ஆக்கினாங்க. ஆனால் கச்சத்தீவு பிரச்சனை இவங்க 10 வருஷமாக இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்ற கேள்வி இவங்க கொண்டு வரும்போது திருப்பி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தெரியுமையாக கச்சத்தீவு பிரச்சனை தான். ஒரு படத்தில் வடிவேலு போலீஸாக இருப்பான், மீசை ஓட்டிகிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் குளிக்க போகிற கேப்பில் இன்னொரு வடிவேலு மீசையை ஓட்டி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வடிவேலத்தை உள்ளே போட்டுருவாங்க. போட்டு அடிக்கும் போது ஏய் நான் யார் தெரியுமா, நான் தெரியா அப்போ தெரிஞ்சுதான் உள்ளே வச்சுக்கிறேன்னு. அந்த மாதிரி இவங்க கச்சத்தீவு கச்சத்தீவுனா ஏய் தெரியையா, அதுதான் திமுக தானே இது பண்ணிச்சு, காங்கிரஸ் 20-25 வருஷமாக தான் தெரியுமே, 75லேருந்து அந்த பிரச்சனை இருக்குது, இப்போ என்ன நீ புதுசாக கொண்டு வந்துட்ட அப்படின்றது. 10 வருஷமாக நீ ஆட்சியில் இருக்க, கச்சத்தீவு மீட்கிறது நீ என்ன பண்ண, இப்போ வந்துட்டு துள்ளிக்கிட்டு வரேன்னு. இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இலங்கை வந்து ஒன்றுமே இல்லாமல் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி ஆச்சு தெரியுமா, நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம், 34,000 கோடி ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட்டு கவுள்றது, இந்த ராஜபக்சே காப்பாற்றுறது, புது கவர்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து டாமினேட் பண்ணிச்சு. ஏன் அப்போ பேசியிருக்க வேண்டியதுனே ஒரு கண்டிஷனாக, நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு கச்சத்தீவு வந்து கொடுங்க அப்படின்னு. அப்போது இந்த இதெல்லாம் பண்ணல, ஏன் பண்ணலான்ற கேள்வியெலாம் வருது. இது ஃபஸ்ட் ஸ்பேஸ் எலெக்ஷனுக்கு, தமிழர், தமிழ், திருக்குறள் இது எல்லாம் ஃபஸ்ட் ஸ்பேஸ் முடிஞ்சு செகண்ட் ஸ்பேஸ் போனோன்னே இவங்க ஆப்கி பார், சார்சவ் பார்னு பெரிய முழக்கம் வச்சுட்டு தான் வந்தாங்க, 400 சீட்டுன்னு. அதில் அவங்களுக்கே என்ன ரிப்போர்ட் கிடச்சிருக்கு என்னன்னு தெரில, குறையு சீட்டு குறையுது அப்படின்றதுனால டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வேறு எந்த சப்ஜெக்டும் இல்லை, அப்போ இருக்குதே இருக்குது அட்ரா. இந்த ஒரு சந்தானம் படத்தில் கலகலப்புன்னு நினைக்கிறேன், சண்டை கிளைமேக்ஸில் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம், சந்தானா ஒரு டீமோடு அப்படி வருவார், என்னடா சண்டை நடந்துகிட்டு வாடா நம்மளும் போகலான்னு போவாப்பில். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், பாசே எங்கே போகிறீங்கண்ணா, சண்டை போடுதான், நீங்கள் சண்டை போட்டு கிழிச்சது எங்களுக்கு தெரியும், நில்லுங்க நமக்கு ஒன்றும் இழிச்சவன் வருவான், அடி போனோன்னா அடிக்கலாமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி யாரை அடிக்கிறது என்னன்னு பார்த்தா சிறுபான்மை தான், எப்பாச்சாலும் தாங்குவாங்கன்னொன்னா இறங்கி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் சொல்கிற வாதங்கள்லாம் பார்த்தா வகுப்புவாரி, அதாவது எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோம் இவங்களுக்கான உரிமைகளை பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு முதல் நாள் பேசுகிறார். அவ்வளோ தூரம் அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதானே, உங்களை எது தடுக்குது? இப்போ பீகார் நடத்துனாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அங்கே அதை மாதிரி இடஒதுக்கீடு, இங்கே இந்தியா ஃபுல்லாக நடத்த வேண்டியதுன்னா. ஆனால் காங்கிரஸ் சொல்லுது இவங்களுக்கு சொல்கிற தைரியம் இல்லை, ஆனால் தேர்தலில் உங்களதெல்லாம் பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு. இது பழைய வாதம். இன்னொரு வாதம் நான் சொல்கிறாரு, அதிகமாக பிள்ளை பெற்று கொள்பவர்கள் அப்படின்றாரு. அதுக்கு இந்துலேயே எடுத்து நேற்று ஆதாரபூர்வமாக போடுறாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே பார்த்தா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வச்சுட்டு இது பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த தொகுதிகள் சீரமைப்பில் தமிழகத்துக்கு 8 தொகுதி குறையுது. ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தா, தொகுதிகள் சீரமைப்பு முன்னாடி மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த தொகுதிகள் சீரமைப்பு பண்ணுறாங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை 70களில் 80களில் கொண்டு வந்த பொழுது நாம் 20 நமக்கு 20 இருந்ததில்லை, அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. வட மாநிலங்கள் எனக்கு என்னென்னு இது பண்ணாங்க, மக்கள் தொகை உயர்ந்திருக்குது. இப்போ தொகுதி மறுசீரமைப்புன்னு வரும்போது இந்த மத்திய அரசு சொன்ன மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கரெக்டாக கடைப்பிடிச்ச தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அவங்களுக்கு தண்டனை, இதை கரெக்டாக நடந்ததுக்காக தண்டனை 8 சீட்டு குறையுது. எனக்கு என்னென்னு இருந்தவங்களுக்கு கூடுது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவர்கள் இவர் வந்து இஸ்லாமியர்களை சொல்லும் பொழுது அப்படி இல்லை, வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே மக்கள் தொகை அதிகமானது காரணம் அதிகமாக குழந்தை பெற்றதுனால தானே, அப்போ இந்த வாதம் அடிப்படுதில்ல, அப்போ தென் மாநிலங்கிறவங்களாம் இந்துக்கள், வட மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இஸ்லாமியர்களா? இது வந்து அப்படி கிடையாது. எல்லா மதத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 7 குழந்தை 8 குழந்தை, பிரதமர் மோடி 5வது குழந்தையோ 6வது குழந்தையோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அந்த இதை குறைச்சிக்கிட்டாங்கன்றது தான். இது பழைய உளுத்து போன வாதம், இதை தூக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்கள் தங்கத்தை எல்லாத்தையும் பிடுங்கி கொடுத்துருவாங்க, சொத்தெல்லாம் பிடுங்கி
வேற ஆட்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல, யாரோ காங்கிரஸ் தலைவர் அமெரிக்காவில் இருக்கிறத சொன்னதை மேற்கோள் காட்டி இவர் பேசுகிறாரு. அப்புறம் மன்மோகன் சிங்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசினாருன்னு அவர் பேசுனது 2006 சிறு இது பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதுகாக்கப்படணும், அதே நேரம் சிறுபான்மை மக்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமைகள் கிடைக்கணும், இவர்கள் எல்லோருக்கும் நாம் வந்து அவர்கள் உரிமையை கிடைப்பதில் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றாரு. இவர்கள்னு சொல்கிறது பட்டியலின மக்கள், சிறுபான்மை இது பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் தான். ஆனால் ரெண்டாவதோட சிறுபான்மை மக்கள்னு சொல்லிட்டு இவர்கள்னு சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டு அப்போ பெருசாக பேசினாங்க. அது அப்போவே பிரதமர் அலுவலகம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தது அமைங்கி போச்சு. இன்றைக்கி 2006 பேசினது தூக்கிட்டு வந்து 18 வருஷம் கழித்து பிரதமர் பேசுகிறார். பிரதமர்ன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக அவங்களுடைய இதெல்லாம் பிடிங்கி அந்த மக்களுக்கு சொத்துக்களை கொடுத்துருவாங்கன்றது குழந்தைத்தனமான இது. ஒருத்தர் சொத்தை எப்படி பிடுங்கி இன்னொருத்தர் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இல்லாத மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க அந்த மக்கள்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால பிரதமர் இப்படி பேசுகிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் யாருக்குமே ராமரை விட தங்களை மேலானவர்களாக நினைத்து கொள்கிறார்கள். இங்கே ராமர் எங்கே வந்தார்? இது தேர்தல். இதில் உங்களுடைய சாதனைகள், மற்றவர்களுடைய தவறான நடவடிக்கைகள், இதை தான் நீங்கள் சுட்டி காமிச்சு பேசணும். அப்போ மத அரசியல் பேசுறதுன்றது இங்கே ராமருக்கு வந்து ராமரோட தங்களை உயர்வான நினச்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு, ராமர் கோயில் திருப்பிழாவில் இவங்களாம் கலந்துக்கலன்னு. ஆனால் கரெக்டான ஆட்கள் அதை பற்றி அந்த விஷயத்தை அணுகுனாங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழாவில் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த பொழுது அகிலேஷ் யாதவோ மம்தாவோ நம்ம இவர் கெஜ்ரிவாலோ மற்றவர்களோ சொன்னது ராமர் கோயில் திறப்பதை பற்றி எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நாங்கள் கலந்து கொள்வோம், ஆனால் நீங்கள் அதை பாஜகவுடைய வெற்றி விழா சாதனை விழா மாதிரி இதை மாற்ற பார்க்குறீங்க, அதற்கு நாங்கள் எப்படி துணப்ப முடியும், அதனால் நீங்கள் திறந்துக்குங்க, நாங்கள் இன்னொரு நாளில் நாங்கள் ராமரை தரிசிக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் ஏதோ ராமருக்கு சொந்தக்காரங்க மாதிரி இவர் பேசுகிறாரு. அப்படி இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் கோயிலுக்கு போகல. இப்போ திருப்பதி எடுத்துக்கோங்க, யார் போகல? போகாத ஆள்னா ஸ்டாலின் மட்டும் சொல்லலாம், பினராயி விஜயன் சொல்லலாம், அப்படிதானே? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் போக மாட்டாங்க, இங்கே ஸ்டாலின் போக மாட்டார், அது மேலே அவங்க அன்னியார் போயிட்டு வந்துடுறாங்க, எல்லா கோயிலுக்கும் சேர்த்து வச்சு போயிட்டு வந்துடுறாங்க. அந்த வகையில் அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடுது. அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்க பெரும்பாலான தலைவர் எல்லா கட்சி பாறுபாடின்றி அவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். கோயிலுக்கு போகிறாங்க, இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. இதில் எங்கே நீங்கள் சொல்கிறது வருது? அப்போ இதை வச்சு ஏதாவது பிளவுபடுத்தி அதான் சொல்கிறேன், இதையும் நம்பக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல வட மாநிலங்களில், பாரு பாரு நாங்கள் மட்டும்தான் இது இவங்க நம்ம ராமர் நினைக்கிறாரா இப்பவுமே அப்படி நினைக்கிறாரு. இந்தி பேசுகிற மாநிலங்கள் இதை வச்சு தான் ஓட்டு போடுறாங்கன்னு இல்லை. ஒரு டிகேட் மாறுச்சு, காங்கிரஸ் மேலே உள்ள வெறுப்பு மாறுது, பிஜேபின்னு இன்றைக்கி வருது, அடுத்தடுத்த தலைமுறைகள் இதெல்லாம் மாறும்போது தாமரைன்னு வராங்க. இது இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் அடுத்த தலைமுறை மாறும் பொழுது அவர்கள் புதுசாக வர்றவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர்கள் அன்றைக்கிட்டதுக்கு யார் ஆம் ஆத்மியோ இல்லை வேறு எதுவோ அமைப்போ ஏதோ ஒரு கட்சியோ வரும்போது அதை ஆதரிப்பாங்க. இது வரலாற்றில் நடந்துக்கிட்டே வர்றது தான். இன்றைக்கி இவர் சொல்கிறதுனால தான் இதெல்லாம் ஆதரிக்கிறதுனால தான் அப்படிலாம் கிடையாது. இதே வந்து நம்புகிறாங்க தாமரைக்கு போடணும். இந்தி பெல்ட்டு பெரும்பாலும் காங்கிரஸ்டேருந்து தாமரை கைக்கு போயிடுச்சுன்றது, அதனால் அவர்கள் கைக்கு கிடைக்கும். மெஜாரிட்டின்றது வந்து 260, 70, 80 இதெல்லாம் நெருக்கி வருவார்கள். சார்ஸ் ஆஃப் பார்ன்றது வரமாட்டோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல. ஓகே, இந்த திடீர் பேச்சு கூட தோல்வி பயத்தினால்தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பார்வை பார்க்கப்படுது. உண்மையாலுமே பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வராமல் ஏன் இதை பேசுகிறாரு? இல்லை 400 சீட்டு வரலன்றது ஒரு வாதமாக இருக்குது, தோல்வி பயமே வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? தோல்வி பயம் வந்துச்சுன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள்லேயே இருக்கிற ஒற்றுமை, அவர்கள் எவ்வளோ தொகுதிகள் வெல்வாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கணிப்பு ஒரு 200 நெருங்கி வந்தாங்கன்னா பெரிய விஷயம். மீதி பிஜேபி கூட்டணி இவங்க தான் வர்றதுக்கு, பிஜேபி கூட்டணி வர்றதான் வாய்ப்பு இருக்குது. அதனால் தோல்வி பயம் வந்து அவங்களுக்கு என்னென்னா 400 மிகப்பெரிய வெற்றின்னு போகிறோன்னு நினச்ச இடத்துல இல்லை மெஜாரிட்டி தான் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு இதாக தான் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை கூட்டு கண்டிச்சிருந்தார். இதை நம்ம இரண்டு விதமாக பார்க்கலாம். சரியான தலைமையாக கூட்டு கண்டிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் தலைமை ஏற்றுக்கல அதனால சரியாக வேலை செய்யலன்னு எடுத்துக்கலாம். உங்கள் பார்வையில் எப்படி சார்? தலைமை ஏற்றுக்கலன்னா எப்படி புரியல? ஓ, சரியாக வேலை செய்யலைன்னா தலைமைக்கு பிடிக்காம தானே வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க அந்த அர்த்தத்தில் கேட்குறேன். அதிமுக அதோடைய தலைமை ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு ஆட்சி இருந்ததுனால அப்படி 4 வருஷம் ஓடிச்சு. ஆனால் அந்த 4 வருஷமும் பிஜேபி கீழே, பிஜேபியுடைய ஆளுமை கீழே இருக்கிற மாதிரி நிலைமை தான் வந்துச்சு. அதுலேயே வந்து ஓபிஎஸ்ஸை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணதெல்லாம் தெரியும், ஊருக்கே தெரியும். ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து
இதுக்கு நடுவில் ரெண்டு தேர்தலை வேறு சந்தித்தாங்க. 2021 அதிமுக கிட்டத்தட்ட மீண்டு எழுந்ததுன்னு தான் சொல்லலாம். இவர் கீழே வந்துடுச்சு. இவர் ஒரு கரிஷ்மா லீடர் கிடையாது. இவர் அவர்கள என்னுள் ஒருவர் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய லீடராக மாறணும்னா 2026 ஆட்சி பிடிச்சி முதலமைச்சராகி பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணார்னா இவர் ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருப்பார். இது வரைக்கும் அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி பிஜேபி வழக்கமாக டிஎம்கே எதிர்க்கணும். ஆனால் என்னமோ தெரில, அவங்களோட கைகோத்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய பிரச்சாரமும் சரி திமுகவுடைய விஷயங்களை பெருசாக கேட்கல. ஏடிஎம்கேவே அட்டாக் பண்ணுறாரு நடந்தது. டிஎம்கேலையும் பார்த்தா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது தான் அதிகம் இருந்தது, வர பிஜேபியை போடுறது இல்லை பேருக்கு நடந்தது. அதுவும் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி பர்சனல் அட்டாக் டிஃபேம் பண்ணுற வேலையை தான் அதிகம் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. உளவியல் ரீதியாக திமுக மிகப்பெரிய கூட்டணி, 2019 அமைக்கப்பட்ட அதே கூட்டணி 2024 தொடருது, அதனால் அதே அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும், அத்தனை சீட்டுகளையும் திமுக கைப்பற்றணும் ஒரு உளவியல், இதுவே ஒரு பெரிய அளவு பிரச்சாரம் கொண்டு போயிட்டாங்க. அதிமுக கூட்டணியே இல்லை, அதனால் அவங்க வந்து பாருங்கள் 2019 ஒன்றும் இல்லாமல் போனாங்க, அதே மாதிரி போவாங்கன்னு. நடுவில் 2021 அவங்க 75 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சதுன்றது வசதியாக மறைகிறது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது, பாஜக கூட கள்ள உறவு வச்சுருக்காங்க, இவங்க இஸ்லாமியர் பாதுகாவலர் இல்லைன்னு. இவங்க எந்த காலத்தில், வாஜ்பாய் காலத்தில் 2099 to 2004 இருந்த பொழுது 2002 கோத்ரா கலவரம், ஏடிஎம்கேக்கும் எதிர்த்து பேச முடியல இந்த எலெக்ஷனில். இன்னொன்று என்னென்னா, அதிமுக எலக்ட்ரல் பாண்டு, ஜாஃபர் சாதிக் மேட்ரு, மணல் அவங்க பேச முடியாது, ரெண்டு சைடுமே கரிகாலன் இருக்கார். திருச்சி தொகுதினால இல்லை, கரிகாலனை உருவாக்குனது ஏடிஎம்கேல தான், உருவானது எல்லாமே அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது, அதனால் மணல் பேச முடியாது. ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு, இந்த எலக்ட்ரல் பாண்டு நல்லா பேசலாம். வேதாந்தா நிறுவனத்திட்ட 400 crore வாங்கியிருக்காங்க காங்கிரஸ், தூத்துக்குடி வேதாந்தா நிறுவனம் தானே, பேசுறதுனா தடுக்கும் அவங்க தயக்கம் உங்களுக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பெரிய அளவில் அக்ரெசிவாக பிரச்சாரமாக கொண்டு போனேன். இது எல்லாமே பார்த்தா நீங்கள் பொதுமக்கள் பார்வையில் இவங்க ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொன்று, வேட்பாளர் தேர்வுலையும் பணம் இருக்கிறவங்க நில்லுங்கன்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்போ ராமநாதபுரத்தில் அன்னோராஜா பெரிய வேட்பாளர், அவரை விட்டுட்டு ஜெயபெருமாள்னு ஒருத்தரை பணம் இருக்குது நிற்க வச்சா யாருக்கு தெரியும். இந்த மாதிரி பல இடங்களில் நடந்தது. இது எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கு அதிமுக ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான தலைமை இல்லை, தடுமாறுதுன்னு அது எல்லாமே கிடையாது. அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இப்போ அடிச்சுக்கிட்டா 2026 நம்ம ஒன்று இல்லாமல் போயிடும் தெரியுமா? 2021 தேர்தல் நோக்கி தான் நகர்றாங்க, அப்புறம் எப்படி ஒற்றுமை குறையும், இவருடைய தலைமைக்கு பாதிப்பு எப்படி வரும்? இவங்க எல்லா வகையிலையும் சசிகலா வச்சு, டிடிவி வச்சு, அண்ணாமலையில் குழந்தைத்தனமாக பேசினார், அதிமுக வந்து டிடிவி தலைமைக்கில் வந்துடும். டிடிவி ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு, இது என்ன நிறுவனமா, ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வேலைக்கு வாங்கி சேர்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம அண்ணாமலையெல்லாம் பேசுறாங்கன்னா, இல்லை அவர் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு தொண்டர்கள் அந்த பக்கம் போவாங்க, கட்சி நிர்வாகிகள் அந்த பக்கம் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சி மாறிடும்ல. அந்த எப்படி மாறுங்க, நீங்க ஒரு அமமுக தலைவருங்க, அவரு அமமுக கட்சி நடத்திட்டு இருக்காரு, அதிமுக மிகப்பெரிய இயக்கம், அதிமுக டிடிவி தலைமைக்கில் வந்துடும்னா அது எப்படி நடக்கும்? அவரோடு தான் அமமுகவுடைய நிர்வாகியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் இதே அதிமுகவில் அமமுக இணைந்து விடும் அப்படின்னா அது பெரிய கட்சி சின்ன கட்சி இணைஞ்சிடும்ன்றலாம். அதிமுக போய் அமமுகவில் இணையுமா, இல்லை அவரை இது பண்ண முடியுமா? இப்போ இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பேசுறதுன்றதுலாம் வந்து, இன்னொன்று, அமமுகவுக்கு என்ன வேல்யூ, ஓட்டு வேல்யூ இருக்குன்னு தெரியும். இது ஒரு தலைவர் 2500 பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி பயிலா பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவருக்கு சின்னம் கட்சி கொடிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன் அங்கீகரித்து கொடுக்குறாங்க? அதிக எம்எல்ஏ எம்பி யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான். இவ்வளோ இருக்கிற ஒரு கட்சி ஒன்றும் இல்லை அவர் தலைமைக்கு ஒன்றும் இல்லைன்றத ஒரு கருத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. திமுகவுடைய வேலையே இதுதான். இல்லை சார், இப்போ நம்ம தலைமை வந்து சரியில்லைன்ற ஒரு வாதம் வைக்கப்படுது, நீங்கள் அதை டினை பண்ணுறீங்க. சமீபத்தில் ஒரு சான்ஸ் கிடைச்சது எடப்பாடி அவர்களுக்கு, மோடி அவர்கள் பேசியதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் மேலோட்டமாக கண்டனத்தை அறிக்கையை கொடுத்துட்டு தவிர்த்தது எல்லாமே ஒரு கேள்வியாக தானே இருக்கும். அவர் கனமாக அறிக்கை கொடுக்கல, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் எதிரான அந்த பேச்சை கடுமையாக கண்டிச்சிருக்கணும் அப்படின்றது தான் கரெக்டான நிலைப்பாடு. அதில் அவர் தவறுறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கண்டிப்பு இல்லைன்னா நீங்கள் இஸ்லாமியர்களுடைய ஆதரவை நீங்கள் அவங்கவுங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, இப்போ வரைக்கும் நம்பிக்கை வரலை, அதை வைக்க மாட்டாங்கன்றது தான் எல்லோருடைய நிலைப்பாடும். ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபியை விட்டு வந்துட்டேன்றீங்க, வந்துட்டிங்கன்னா தைரியமாக எதிருங்கன்றீங்க. இதற்கும் எடப்பாடியுடைய தலைமைக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக அவர் எடுக்கிற நிலைப்பாடு, அதில் தான்
நீக்கி போக்கு இருக்குது. அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர இதில் தலைமை பிரச்சனை எங்கேயும் வரல. இல்லை, இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, இப்போ ஸ்ட்ராங்காக எழுத்தாருன்னா கூட எல்லாருமே ஒன்றிணைந்து இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை தரும்ல, பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ ஒரு பயப்பட்டார்னா கூட இருக்க நிர்வாகிகளே வந்து பாஜக பக்கம் போயிடுவாங்களோ, இல்லை பாஜக பயந்துருக்காங்கன்ற ஒரு பயமும் தான் எனக்கு தெரியுது எல்லாருக்கும். அது நீங்கள் ஏன் அந்த மாதிரி கருத்தை உருவாக்குறீங்க? ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இருக்கிறவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? கூட இருக்கிறவங்க தலைவரே எழுத்தாருன்னா எப்படி சொல்லுவார்? நான் கூட இருக்கிறவங்களே ரெண்டு கோணம் ரெண்டு இது இருக்குதுங்க கருத்து. பிஜேபி கூட நம்ம இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு, பிஜேபியே வேணான்னு, ரெண்டு கருத்தையும் கட்சிக்குள்ளே இருக்கும் ஜனநாயக இயக்கம். அப்போ அதை ஏற்று அதை அவங்கள ரெண்டு பேரையும் இணைச்சிக்கிட்டு கொண்டு போகிறது ஒரு லீடர்ஷிப்பு. அதில் எப்படி எதிர்க்கணுன்றதில் அவர் முன்ன பின்ன எடுக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே வந்து இவர் ஸ்ட்ராங் இல்லை, இவர் ஸ்ட்ராங்காக எடுத்தார்னா இவர் கீழே கட்டுப்பாடாக இருப்பாங்கன்றதெல்லாம் வெற்றுவாதங்கள். ஏடிஎம்கெல்லாம் ரெண்டு கருத்து உள்ளவர்களும் இருக்கிறாங்க, ரெண்டு கருத்து உள்ளவர்களும் இவரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க, கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இதுதான் நடைமுறை. அதில் டி ஏடிஎம்கே நாளைக்கு ஒரு வேளை நம்முடைய நிலைப்பாடு இது, ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட சேர்ந்தால் இந்த வாக்குகளும் வாங்கலாம், ஏன்னா பிஜேபி நல்லா வாக்குகள் வாங்குது வச்சுக்கோங்க, செகண்ட் பொசிஷன் நல்லா டாப்பாக வருது, தேர்ட் பொசிஷனில் ஏடிஎம்கே வருது, ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா டிஎம்கே காலி அப்படின்னு வந்தால். பட் இந்த எலெக்ஷன்லேயே அந்த தேரி இருந்தது தானே? அது உருவாக்கப்பட்ட தேரி, இதை யாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது தனித்து நிற்குது பிஜேபி. நல்லா வர்றாங்கன்னா உண்மையிலேயே வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த வளர்ச்சியும் அதிமுகவுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் திமுக வீழ்ந்துறதா இருந்தால் நாளைக்கு அவங்க வேறு முடிவு கூட எடுக்கலாம், கூட்டணி மாறவும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒன்றுமே இல்லை, பிஜேபி ஒரு 8% தான் வாங்குறாங்க டோட்டலாக, ஏடிஎம்கே 28-30% வாங்குறாங்க, டிஎம்கே ஒரு 35% வாங்குறாங்க, அப்படின்னா இவங்களை சேர்க்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படியே இருந்தாலும் சேர்க்கணும் ஒரு இது வரலாம். ஒருவேளை கூட்டணிக்குள்ளே 30+8 38 அவங்க எல்லாம் சேர்ந்து 35 தான் இருக்காங்க, சேர்ந்தால் அடிக்கலாம். அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா எடப்பாடி அவர்கள்? இருக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்படியும் இல்லை அப்படியே இல்லைன்னு ஒரு தடவை சொல்கிறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்குறதில்ல. அதனால் அந்த தடுமாற்றம் அவருக்குள்ளே இருக்குது. அதுக்கு அவர் வந்து ஜெயலலிதா கிடையாதுங்க, அவர் எடுக்கிறதா முடிவுன்றதுக்கு. இப்போ கட்சியில் வந்து ரெண்டு விதமான கருத்துக்களும் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது கட்சியை வந்து அரவணைச்சிட்டு ஒரு இது கீழே கொண்டு போய் 2026 எலெக்ஷனை சேஃபாக சந்திக்கணும், கட்சி உடையாமல் பிளவுபடாமல் கொண்டு போகணுன்னா ரெண்டு கருத்துக்களையும் அரவணைச்சி போகிறது தான் ஒரு லீடர்ஷிப்பு குவாலிட்டி. அந்த வேலையை அவர் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து முடிவுகள் எப்படி வருதோ அதை பொறுத்து அதிமுக இது மாறும். மாறாமல் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, மாறாமல் இருக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் இவர் சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை பெறணும்னா இல்லை, பிஜேபி கூட முறிந்து முடிந்தது தான், நாங்கள் 2026 தனியாக தான் நிற்போம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து போனார்னா உண்மையிலே ஸ்ட்ராங் லீடர்னு சொல்லலாம். அரசியலில் ஸ்ட்ராங்கு உறுதி அதெல்லாம் என்றைக்குமே ஜெயிச்சது இல்லை. கருணாநிதியே இறங்கி போயிருக்கார். 234 தொகுதியில் பாதிக்கு பாதி காங்கிரஸ் கொடுத்து நின்ன வரலாறுலாம் இருக்குது. புதுசாக டக்குன்னு உடச்சிட்டு வந்த மூப்பனாருக்கு 50 மேலே சீட்டை கொடுத்த காலம்லாம் உண்டு. அது அரசியலில் எல்லாமே சகஜம். இந்த பக்கம் ஏடிஎம் டிஎம்கே கூட்டணி இப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நாளைக்கே எலெக்ஷனில் 8-9 ஏடிஎம்ஏ ஜெயிக்குதுன்னா கலகலத்து போவோம். திருமாவளவன் 2 தோத்துடுறாருன்னா யோசிப்பார்ல, தப்பு பண்ணிட்டோமோ, அவங்க கூப்பிட்டாங்க 5 தரேன்னாங்க, நின்று இருந்தால் நல்லா இருக்குமே, எம்பி எம்எல்ஏ சீட்டு சேர்த்து வாங்கியிருக்கலாமே, அதாவது தேமுதிக ஒரு 2 ஜெயிச்சுடுத்துங்க, இங்கே இருக்கிறவங்க மனசு மாறமாக மாறாதா? அப்போ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு. நாளைக்கு விஜய் வரார் உள்ள வரும்பொழுதே என்னோட நான் வந்து தமிழகத்தை இப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் என்னோட ஒத்த கருத்து உள்ளவங்க கூட்டணிக்கு வரலான்னா ஆளுக்கு நல்ல சீட்டு தரேன்னு சொல்கிறாரு வச்சுக்கிங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் திமுக இது மற்ற விசிக்காவும் திமுக கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இருக்குது. அதனால் நாளைக்கு எதுனாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இவங்கெல்லாம் அப்படியே உறுதியாக இருப்பாங்கன்னெலாம் இது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடின்றவரை மட்டும் கார்னர் பண்ணி இவர் உறுதி இல்லை உறுதி இல்லாத தலைவர்னால் திமுகவில் இவர் சொல்கிற பேச்செலாம் கேட்டாங்களா ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம்? அந்த இதெல்லாம் கிடையாது. நீ கடைசி டைமில் கூப்பிட்டு கண்டிக்கிற நிலமெல்லாம் ஆச்சு இல்லை, அப்போ இவர் சொல் பேச்சு கேட்குறாங்களா? யார் எந்த மாவட்டத்தில் கேட்குறாங்க? அதனால் அது எதுவுமே கிடையாது. அரசியல்ன்றது இப்படி தான், மாறுபட்டு தான் போகும். என்றைக்காவது ஜெயலலிதா மாதிரி தலைவர்கள் வருவாங்க, கலைஞர் மாதிரி தலைவர்கள் வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் அந்த மாதிரி யாரும் தெரியல. இதுதான் நடைமுறை. இவிஎம் மிஷின் தொடர்ந்து எல்லாருமே குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க, உங்கள் பார்வையில் இவிஎம் மிஷினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவிஎம் மிஷினும் ஒரு மிஷின் தாங்க, அது அது கொடுக்குற ப்ரோக்ராம் தான் அது இயக்கம், அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் நடக்கும். ஆனால் பெரிய நாடு முழுவதும் நடக்கிற தேர்தலில் இது மாதிரி சீட்டிங் பண்ணிலாம் ஜெயிக்கிறதுன்றதுலாம் வந்து பெரிய அளவுலாம் பண்ண முடியாது. அப்படின்னா கேரளாவில் பண்ணிட்டு போவோமே, பிஜேபி கேரளாவில் பண்ணலாம்ல, இல்லை தமிழ்நாட்டில் இப்போவே பண்ணலாம்ல,
ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க ரெண்டாவது இடம் வரும் பிஜேபின்னு. இப்போ பண்ணலாம்ல, இவிஎம் மிஷினை பண்ணி விட்டு போகலாம். ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி பண்ணாலும் நம்புறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டதுன்னு. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. எங்கேயாவது சில தொகுதிகளில் ஏதாவது யாராவது பண்ணியிருக்கலாம், அதுவும் பெரும்பாலும் வந்து நிரூபிக்கப்படலை. அந்த விவிபாட் ஏன் கேட்குறாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் விவிபாட்டுன்றது நான் இப்போ ஒரு சின்னத்துக்கு போடுறேன், இப்போ உதயசூரியனுக்கு நான் போடுறேன், என்ன மாதிரியே ஒரு 10 பேர் போடுறாங்க, அப்போ 10 ஸ்லிப்பு அவங்க பார்த்துட்டு போவாங்க, அது அதில் இருக்கும். ஒரு 5 பேர் தாமரைக்கு போடுறாங்க, 5 தாமரை அங்கே இருக்கும். ஆனால் இந்த இவிஎம் மிஷினில் 15 10 திமுக 5 தாமரைன்றதுல 5-10 திமுகவில் 10-5 தாமரைக்கு விழுற மாதிரி ஏதாவது அதுக்கு இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல 10 தாமரை 5 திமுகன்னு காமிக்கும். கரெக்டா? அப்போது விவிபாட்டை என்னங்க அதில் இருந்ததில் என்ன 10 திமுக 5 தாமரைன்னு வரும். அப்போ இதுக்கு எதுக்கும் டாலி பண்ணும்போது வராது அப்படின்றதான் மற்றவங்க கோரிக்கையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ இந்தியாவில் இருக்கிற 543 தொகுதியிலும் எல்லா வாக்குச்சாவடியிலையும் இதெல்லாம் விவிபாட்டு வச்சு அதெல்லாம் எடுத்து இருக்குது. அதெல்லாம் எடுத்து என்ன சாத்தியமா அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய கேள்வியாக இருக்குது. விவிபாட்டு எல்லா இடத்துலையும் உங்களால் வைக்க முடியுமா? இதில் என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது? இவிஎம் மிஷினில் வந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏமாத்துறதுக்கு? பல கேள்விகள் வைக்கிறாங்க, தேர்தல் கமிஷன்கிட்ட கேட்குறாங்க, கேட்டுட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. இது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த இவிஎம் மிஷினில் ஏமாத்துறாங்கன்றது ஒரு சாரை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் குறைவு. வழக்கமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்குது தானே. ஏன்னா அப்படின்னா பல ஸ்டேட்டில் முடிவு மாற்றி விட்டு போயிடலாங்க. தொடர்ந்து பேசும். உங்கள் கருத்துக்கு நன்றி சார்.